டாக்டர்களுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் யாருமே மருந்து மாத்திரைகளை சாப்பிடல, டாக்டர் கிட்ட போய் மருத்துவம் பண்ணிக்கல, எந்த ஒரு மருத்துவமனைக்கும் போயிட்டு மருத்துவம் எடுக்காம மிக ஆரோக்கியமான நபர்களாக 120 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு அப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் 100 வயசு சொல்றோம்னா வாழ வேண்டிய காலகட்டம் வரைக்கும் மருத்துவமே செஞ்சுக்காம ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா வெறும் இன்னைக்குடைய நபர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லா நபர்களுமே ஆரோக்கியமான நபர்களாக மாற முடியும். எந்த மருத்துவமே செஞ்சுக்காம நம்ம ஆரோக்கியமான நபர்களாக மாற முடியும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. மிகப்பெரிய மருத்துவ ரகசியம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மருத்துவமும் நம்மளுடைய நோயை குணப்படுத்தாது. எல்லா மருத்துவங்களும் மருத்துவத்தின் பெயரால் நம்மை அச்சுறுத்தும், இல்லைன்னா நமக்கு மருந்து மாத்திரைகளை நம்மளை வியாபாரமாக்குவதற்காக மருந்து மாத்திரைகளை நம்ம தலையில கட்டு வாழலாம். அப்ப நம்ம நோயை குணப்படுத்தக்கூடியது எதுனா நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு தான் நம்மளோட நோயை குணப்படுத்துகிறது. அதனால உடலே மருத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலே மருத்துவராக இருக்கிறது, நம்ம உடல் எப்படி மருத்துவராக இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த வகையான நோயாளர்கள் இருந்தாலும் அதை குணப்படுத்துவது என்னன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். அப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக வச்சுக்கொள்வதன் மூலமாக எல்லா நோய்களும் இயற்கையாக தோன்றி மறைக்கும். இயற்கையா நோய் வரும், அதெல்லாம் தன்னால மறைஞ்சிடும். ஆனா இப்படி நம்ம உண்மையில ஒரு காய்ச்சல் வருதுன்னா உடனே அந்த காய்ச்சல் என்னன்னு தெரியாம உடனே மருத்துவமனைக்கு போறோம், மாத்திரை மருந்து சாப்பிடணும், காய்ச்சலை கழிக்கிறோம். அது உடம்புக்கு எவ்வளவு எதிர்ப்பு விஷயம், இயற்கைக்கு எவ்வளவு எதிரான விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கல. இப்படி உடம்பு உடம்புல தோன்ற அத்தனை நோய்களுமே நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான். எந்த தொந்தரவும் எல்லாமே தொந்தரவு இருந்தாலுடைய நோய்கள் இல்லை. அது நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். மருத்துவமே இல்லாம உயிர் வாழ இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? மருத்துவமே தேவைப்படாமல் மருத்துவமே இல்லாம இங்க நான் உயிரோட ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆரோக்கியம் இந்த மருத்துவ யாருமே நான் பேசுறது கேக்குதா? இப்போ ஒரு அமைதியா ஒரு 5 நிமிஷம் இருந்தா நான் பேசுற விஷயம் என்னன்னு கேட்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதாவது இது எந்த வகைக்கும் உங்களை திணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. உங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயத்துல நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து சென்னையில இருக்கேன். நண்பர் தந்தா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய திருமணத்துக்காகவும் அவர் வந்து எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் மக்களுக்கு இயற்கையா வாழறது எப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும்னு சொன்ன அந்த நோக்கத்துக்காக இருந்திருக்கு. இந்த கூட கூட்டங்களுடைய நோக்கமே, நாம் திருக்கிறவருடைய நோக்கமே மருத்து மாத்திரைகளே இல்லாம நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழறதுன்றது உங்களுக்கு சொல்றதுக்கான நோக்கம் தான். அதனால ஒண்ணு நீங்க அமைதியே கேளுங்க. உங்களுக்கு உடன்பட இருந்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கு. மத்தவங்க கேட்கற உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். சரி, இப்போ மருந்து மாத்திரைகள் எதுவுமே இருக்காம இயற்கை வாழ்வியல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 4 இயற்கை விதிகளை நம்ம பின்பற்றுவோம். உடம்பு சொல்ற 4 இயற்கை விதிகளை நம்ம பின்பற்றுவதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமான நபர்களாக நிச்சயமாக மாற முடியும். அப்ப உடம்பு சொல்ற இந்த 4 விதிகள் என்ன அப்படின்னா, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் பசிச்சு சாப்பிடுறோம் கை தூக்கி? நான் பசிச்சு சாப்பிடக்கூடிய நபர் அப்படிங்கிறது யாராவது ஒத்து வைக்கீங்களா? நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியான லஞ்சு, நைட் டின்னர் அப்படின்னு நேரத்தை பொறுத்து வச்சு எல்லார முடிக்கு தான் சாப்பிட சொல்றாங்க. வயிற்று பசிக்கு நம்ம சாப்பிட சொல்றது இல்லை. அங்கதான் நோயுடைய ஆரம்பம் ஆரம்பிக்கும். எப்ப நம்ம வந்து நம்ம வயிற்று பசிக்கு சாப்பிடாம கடிகார முடிக்கு சாப்பிட ஆரம்பிக்கணும், அங்க நம்ம நோய் தொடங்க ஆரம்பிக்கும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசித்து பசி பசிச்சா மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். இதெல்லாம் பழமொழி. பசித்து பசி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, நறுக்கத்தின்றால் நூறு வயது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததுடைய அடையாளங்களை தான் பழமொழிகளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த பழமொழிகளை ஒழுங்கே பின்பற்றது கிடையாது. பசிச்சும் சாப்பிடுறது கிடையாது, அளவாம சாப்பிடுறது கிடையாது, அதே நேரத்தில் நொறுங்கியே சாப்பிடுறது கிடையாது. அப்ப பசிக்காம சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடுற அத்தனை உணவுகளுமே பசிக்காம சாப்பிடும் போது அது உடம்புக்குள்ள போய் கழிவாக மாறுது.
அது கல்லுள்ள உடம்பு நோயை உருவாக்கும். தட்டச்சு சாப்பிடும் பொழுது நம்முடைய செரிமான மண்டலம் மிக சரியான நேரத்துல தயார் நிலையில் இருக்கும் பொழுது நம்ம உணவுகளை கொடுத்தோம்னா அது ஈஸியா செரிமானம் ஆகும். அப்ப ஈஸியான செரிமானம் நம்மள அத்தனை உணவையுமே சத்தாக மாற்றக்கூடிய வேலையை செய்யும். அப்ப செரிமான மண்டலம் தயாரா இருக்கும் பொழுதுதான் உடம்பு பத்திங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அதனால பச்சா மட்டும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். பசித்து புசி அப்படிங்கிற பரப்புடைய உங்க மனதுல ஆழமா பதிஞ்சுக்குங்க. பசி இல்லைன்னா சாப்பிடாதீங்க. பத்து நாளைக்கு பசிக்கலாம் சாப்பிடாம இருக்கலாம், தவறு கிடையாது. ஒரே நாள்ல பத்து நாள் பசிச்சாலும் சாப்பிடலாம். நம்மளுடைய உணவு பசிச்சா மட்டும்தான் உணர முடியும். பசிக்காம நம்ம கொடுக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அது உடல்ல விஷமா தான் மாறுது. பசிக்கிற நேரத்துல மொட்டுக்கல்லையை சாப்பிட்டாலும் அது எனர்ஜியை கொடுக்கும், சத்தை கொடுக்கும். பசிக்காத நேரத்துல பாதாம் பயிறு சாப்பிட்டாலும் அது நோயை தான் கொடுக்கும், சத்தை கொடுக்காது. ஆனா நீங்க நாம எல்லாருமே நமக்கான எல்லா காரணியும் வெளியில போயிடும், உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நம்ம பசிச்சு சாப்பிடும் பொழுது விஷம் கூட ஆற்றலாக மாறும். நீங்க எத்தனையோ பேர் விஷம் சாப்பிடுறதையும் பழிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் சிப்பா சிந்த சித்தம் இருக்காங்க. அப்ப எங்க இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தை கருமையாக வச்சுக்கிட்டா எந்த வகையான உணவையும் உடல் அதை தகேத்த மாதிரி மாத்திக்கணும். சோ அடிப்படையில நான் சொன்ன நான்கு விதிய விதிகள்ல முதல் விதி பசிச்சா மட்டும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், பசிக்கலாம் சாப்பிடாதீங்க. ரெண்டாவது தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணி குடிக்கணும். நீங்க காலையில எழுந்த உடனே சென்னை மாதிரியான சிறந்த நிலங்கள்ல லிட்டர் லிட்டரா தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிப்பதன் மூலமாக அவர்கள் ஆரோக்கியமாக நினைச்சுக்கிட்டு அவர் நோயாளி பாதிக்கப்பட்டிருக்காரு. தண்ணி என்பது உடலினுடைய வலிசூரும் தாகங்கிற அறிவிப்பு உடம்பு குடிக்கும்போது மட்டும்தான் தண்ணீர் குடிக்கணும். தாகம் இல்லாத தண்ணீர் குடிச்சா தேவையில்லாமல் நம்மளுடைய சிறுநீரகம் கிட்னி வந்து தேவையில்லாம வேலை செய்யும். அது தேவையில்லாமல் நமக்கு நோயை தான் இருக்கும், தேவையில்லாமல் கிட்னியுடைய வலிமை இழக்கும். அதனால தாகம் இல்லாமல் தண்ணீர் குடிக்காதீங்க. மூன்றாவது விதி உடம்பு ஓய்வு கேட்கும் பொழுது ஓய்வு எடுக்கணும். உடம்பு ஓய்வு கேட்கணும்னா ஓய்வு எடுக்க தேவை, ஆனா உடம்பு ஓய்வு கேட்டுச்சுன்னா கட்டாயம் ஓய்வு எடுக்கணும். உடம்பு எப்படி ஓய்வு கேட்டுன்னா ஒருத்தவங்க நின்றுட்டே இருக்காங்கன்னா அவங்க உட்கார்றது அவங்களுக்கு ஓய்வு, ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டே இருக்காங்கன்னா அவங்க நடக்கிறது அவங்களுக்கு ஓய்வு, ஒருத்தவங்க நடந்துட்டே இருக்காங்கன்னா அவங்க படுக்கிறது ஓய்வு. உடலினுடைய இயல்பு தன்மையை மாற்றி மாற்றிக் கொள்வதுதான் ஓய்வு. உடல் ஓய்வு கேட்டால் நிச்சயமாக ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு எடுத்தாலே நம்முடைய பாதியாதி ஆனா நம்ம அது பண்றது உடம்பு ஓய்வு கேட்கும் பொழுது பறிச்சுக்கிட்டு உடம்பை பறிச்சுக்கிட்டு வேலை செய்யும், அதான் உடம்பு தொடங்கும். அப்போ உடம்பு சொல்ற நான்கு விதிகளில் மூன்றாவது விதி உடல் ஓய்வு கேட்கும் பொழுது ஓய்வு எடுப்பது. இயற்கை சொல்லும் நான்கு விதிகளில் நான்காவது விதி இரவு கட்டாயம் உறங்குவது. இன்னைக்கு நவீன யுகத்தினுடைய உச்சத்துல ஐடி ஃபீல்டினுடைய வருகைக்கு பிறகு இளைய தலைமுறை அத்தனை பேருமே நைட் தூங்குறதை எடுத்துட்டாங்க. இரவு நேரங்கள் தான் இயற்கை பிரபஞ்சம் வந்து குளிர் நிலையில் இருக்கும், பகல் நேரம் வெப்ப நிலையில் இருக்கும். அப்ப பகல் முழுத நீங்க சேர்த்த வெப்பத்தை இரவு தான் உங்க உடம்புல இருந்து வெப்பத்தை வெளியேற்றி உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. ஆனா நாம என்ன பண்றோம், பணத்தினுடைய ஆசையினால பணத்தினுடைய நம்முடைய வறுமையை காரணம் காட்டி நம்ம நோயை உருவாக்கிக் கொள்கிறோம். இரவு தூங்காம ஒரு நாள் இரவு நம்ம தூங்கலன்னா வாழ்நாளில அந்த இரவு தூக்கம் இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்காது. நம்ம முன்னேறும் எல்லாருமே இரவு தூங்கினால்தான் அவர்கள் ஆரோக்கியமான நபர்களாக வாழ்ந்தார்கள். 11 மணிக்கு நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சொல்றோம். அந்த சுரப்பி முறையா சுரந்தாதான் தைராய்டு சுரப்பி சொல்றோம், இன்சுலின் சுரப்பி சுரக்கும். சுகர் பேஷன் அத்தனை பேருக்கும் சரியாக இன்சுலின் சுரக்காததுக்கு காரணம் இரவு தூக்கம் சரியில்லாததுதான். இன்னைக்கு சுகர் பேஷண்டும் பிபி பேஷண்டும் நிரந்தர நோயாளிகளாக வாழ்நாள் சில மருத்துவத்தை சாப்பிடக்கூடிய நபர்களாக இன்னும் மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் பசிச்சு சாப்பிடாததும் நைட்ல சரியாக தூங்காத இருந்துதான். அப்போ இரவு நம்முடைய உறக்கம் 9 மணிக்கு மட்டும் ஆரம்பிச்சதுன்னா 11 மணிக்கு நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். 11 மணிக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் இயற்கையாவே மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிக்குது. அந்த மெலட்டோனின் சுரப்பி சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது நாம் இயற்கையாகவே நம்ம உடம்புல ஆற்றல் அதிகமாகுது.
நோயை குணப்படுத்துவீங்க. நம்ம மருத்துவமனையில் டாக்டர்கள் கொடுக்கிற மருந்து மாத்திரைகள் நம்மளை குணப்படுத்த உண்மை குணப்படுத்தவும் கிடையாது. நம்ம மருந்து மாத்திரைகளின் பேரில் நம்முடைய வருமானத்தில் 100% மருத்துவத்தை செலவிட்டு ஆனா 10 பைசா நம்ம செலவு பண்ணாம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த இயற்கையில் அதுக்கு வழி இருக்கு. நாம் இயற்கை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய உடலை புரிந்து கொண்டால்தான் உடலுடைய மொழியை தெரிந்து கொண்டால்தான் இதை நம்மை நோயாளியாக மாற்றிக்கொண்டிருக்கு. அப்ப இயற்கையை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம உடம்பை புரிந்து கொள்வதன் மூலமாக உடலுடைய மொழியை புரிந்து கொள்வதன் மூலமாக 10 பைசா செலவு பண்ணாம நம்ம ஆரோக்கியமான நல்லாக நிச்சயமாக மாற எந்த வயசுலையும் மாற முடியும். இந்த நோய் இருந்தாலும் இந்த நிலையிலிருந்து மாற முடியும். இன்னைக்கு சுகர் பேஷண்டா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு மாற்று மருந்தை விட்டுட்டு இயற்கையின் பக்கம் திரும்பினால் இந்த 4 விதிகளை பின்பற்றினால் நிச்சயமாக அவர் ஆரோக்கியமானவராக மாறும். நீ ஏற்றுத்தாலும் சரி ஏற்றுக்காட்டி சரி உண்மை இல்லை என்றால் உலகில் உள்ள எல்லா மருத்துவமும் நம்மை குணப்படுத்தாது. நம்ம நோயை குணப்படுத்தாது. அதெல்லாம் சும்மா வர நம்ம உடம்புதான் நம்மை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்து உடல் எனர்ஜி சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் தான் நம்ம குணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த உயிர் ஆற்றலை நாம் இழந்து கொண்டிருக்கிறது மூலமாக நோயாளிகளாக மாறுவோம். அந்த உயிர் சக்தியை வருந்து கிடக்கக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வதாக நாம் நோயற்ற மனிதர்களாக ஆரோக்கியமான மனிதர்களாக நிச்சயமாக மாற முடியும். அதாவது எல்லா மதங்களிலும் இருக்கு நம்முடைய எந்த மதத்தையும் வேதங்கள் அதாவது உபனிஷங்கள் நானும் ஒரு இயற்கை மருத்துவனாக இருப்பதால் எப்ப
நான் கட்டணக்கடையில் பக்குவத்தை சார்பாகவும் என்னோட ஆசிரியர்களான பக்குவரம் கோஸ்டி முகமுடிவிழா அவர்கள் சார்பாகவும் பக்குவரம் முனுசோகன் அவர்களின் சார்பாகவும் இவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த திருமண வாழ்த்துக்களையும் இந்த திருமணம் நமக்கு ஒரு பாலமாக அமைய வேண்டும், இந்த திருமணத்திலிருந்து நாம் ஒரு பாலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தில் தான் இந்த வேலையை நான் பேசுகிறேன். இயற்கை சொல்லக்கூடிய அந்த நான்கு விதிகளை நான் மீண்டும் கொடுக்க முயற்சிக்கிறேன். அந்த இயற்கையினுடைய நான்கு விதிகளை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமான நபராக மாற முடியும். அந்த இயற்கை சொல்ற நாலு விதி என்னன்னா, பசிச்சா மட்டும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், காலம் எடுத்தால் மட்டும் தண்ணி கொள்ளுங்கள், உடம்பு ஓய்விட்டு ஓய்விடுங்கள், இரவு கட்டாய உறங்குங்கள். இந்த நான்கு இயற்கை விதிகள் மிக எளிமையானது. இந்த எளிமையான நான்கு விதிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நிரந்தர நோயாளிகளாக எத்தனை வயது மரணம் அடைந்தாலும் அப்போது ஒரு இயற்கை மரணமாக சுகமான மரணமாக ஆரோக்கியமான மரணமாக உங்களுக்கு அமையும். மென்மேலும் நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த பிறவையுடைய பயனை அடைந்து மீண்டும் ஒரு பிறவி இல்லாத ஒரு நிலையை ஒரு வாழ்க்கையுடைய ஒன்பதை நிலையை அடைய வேண்டும் என்ற திருமணத்தில் உங்கள் அனைத்தும் பேணி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டு நன்றாக நோக்கம் அவர்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் மனமார்ந்த நிலைகளை பேசுகிறேன்.